ஸ்டார்ட். பொதுவாக வந்து இப்படி ஜன்னலுக்கு பக்கத்தில் வந்து நம்ம சமைக்கக்கூடாது. ஜன்னல் ஓப்பனில் இருந்தால் அங்கே இருந்து புசுவோம், பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாக இருக்குது, பள்ளி விழுந்தால் கூட கேள்வி கிடையாது. அதனால் இதை வந்து நம்ம சாத்தி லாக் பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும், அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது கிரிப்பாக இருக்காது, இந்த நியூஸ் பேப்பர் எடுத்து இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கிரிப்பாக கொஞ்சம் நிற்கும். இதை தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே அங்கே பார்த்துட்டு இங்கே போட்டோ விட்டுறக்கூடாது, அடுப்பை வந்து நல்லா பார்த்துக்கணும். நான் வதக்கணும். இந்த இன்க்ரீடியன்ட் பேர் ஃபிஷ் கறி முட்டை மசாலா. நம்ம ஏன் இன்றைக்கி இதுக்கு புதுசாக பேர் வச்சோம்னா, எப்போதுமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இதுக்கு என்ன பேருப்பா சொல்லுவோம், முட்டை மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேக்கு இன்றைக்கி சிக்கன் மசாலா பெப்பர் எதுவுமே இல்லை, அதனால் இன்க்ரீடியண்டையும் மாற்றிட்டோம். நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது இந்த ஃபிஷ் கறி மசாலா மட்டும்தான். இது நல்லா வதங்கிருச்சான்னு பார்க்கணும். இதில் நான் என்ன போட்டிருக்கேன் நீங்கள் கேட்கவே இல்லை. நீங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து முறையாக தொகுத்து வளர்க்கறதை நான் சொல்லுவேன். நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கிட்டத்தை வந்து பாருங்கள். இதில் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஒரு தக்காளி பழத்தை வந்து கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சேர்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி முட்டையை வந்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த வேலையை சிறப்பாக செய்யணும் மிஸ்டர் பீனும் அங்கே இருக்கார், அவரை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா கொட்டிக்கணும், நல்லா சுத்தமாக கொட்டிட்டு மிச்சம் மீதி இருந்ததுன்னா ராம்குமார் வந்து எடுத்து சாப்பிடுவோம், அதனால் தட்டை வந்து கழுவாமல் இப்படி வச்சுக்கணும். திரும்ப வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா காரம் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா மினு மினுன்னு மின்னும். இந்த கேப்லையே நம்ம தேவையான அளவு ரெண்டு தேக்கரண்டி உப்பு போடணும். எங்கள் ரூமில் உப்பு மட்டும் எங்கே இருக்குன்னே தெரியாது, ரொம்ப நேரம் அதை தேடி கண்டுபிடிக்க. உப்பு டப்பா இருந்தால் இருக்குது, டிவி மேலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு அந்த உப்பை போட்டு நல்லா தூவிக்கணும். தூக்கிக்கிட்டு எண்ணெய் வந்து ரொம்ப வரவரன்னு காஞ்சி அடிப்பிடிக்க மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம குறுக்கு வழியில் எது வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதை பண்ணிக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், முட்டை மாஸ் பண்ணுறோம். இன்றைக்கி புதுசாக இன்க்ரீடியன் பண்ணனால நான் சற்றே கொஞ்சம் மெத்தனை போக்கில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திரும்ப இந்த மசாலா தூள் இருக்குது, இது ஓப்பன் பண்ணவே இல்லை, இது மசாலா பாக்கெட். அதனால் கத்தினா தேடினா கிடைக்காது, அதனால் இப்படி வாயால் கடிச்சு துப்பிட்டா அப்புறம் தான் தேடி கண்டுபிடிச்சி தருவாங்க. நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அரைஞ்சோம்னா இப்படி வாயால் கூட கட் பண்ணி வெளியில் போட்டுக்கலாம். இப்படி மசாலாவை கொஞ்சம் நல்லா கொட்டிக்கணும் மேலே. மிஸ்கரியில் பண்ணதுனால டேஸ்ட் எப்படி வருது, டேஸ்ட் நமக்கு வந்து முக்கியம் இல்லை. நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ணணுங்கிறது முக்கியமே கிடையாது. ஒரு தடவை முயற்சி பண்ணி ஓகேனா அதையே நம்ம ஸ்பெஷல் டிஷ்ஷாக சொல்லலாம், இல்லைன்னா அதையே நம்ம மொக்க டிஷ்ஷாக சொல்லலாம். இது இன்னைக்கு ஸ்பெஷலாக இருக்க போதா இல்லை மொக்கையாக இருக்கா போதான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். வாங்க 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 நல்லா